கூட சிறு பிள்ளைகள் ஏற்பட்ட படித்தது மேடைகள் அமைந்திருக்கும் மேதமை பொருந்திய அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் மற்றும் அழைப்பை ஏற்று நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கூர்ந்த வணக்கங்கள். கதைகள் என்பவை காலவெளியில் நடப்பட்ட விதைகளைப் போல உடல் பருத்து வளர்ந்து கொண்டே இருக்கும், மடல் விரித்து மனம் வீசிக் கொண்டே இருக்கும். அந்த கதைகளில் தவழ்ந்து பழகாமல் இலக்கியவாதிகளும் நடைமுறைகளை இல்லாது இதில் வரலாற்று கதைகள், சமூக கதைகள், குழந்தைகளுக்கான கதைகள், அறநெறி கதைகள் என்று பல தளங்கள் இருந்தாலும் சரித்திர கதைகள் நம்மை வேறு யுகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவை. அதிலும் தென்னகத்தை ஆண்ட மூவேந்தர்களின் கதைகள் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவை. சிறு வயதிலிருந்து சுஜாதா, பாலகுமாரன், சாண்டிலியன் ஆகியோரின் நூல்களை வாசித்து சுவாசித்து வளர்ந்திருந்தாலும் பணி இட சூழல் காரணமாக கொஞ்ச காலம் தமிழ் வாசிப்பது விட்டு போயிருந்தது. அதன் பின்னர் ஆங்கில நாவல்கள், பன்மொழி படங்கள், பிளாக் எனப்படும் என்னுடைய வலைப்பக்கங்களில் உழைவித்திருந்த நான் மீண்டும் இன்று இந்த கதை வெளியில் நுழைந்தது. வேள்பாரி வாசித்து அதன் கிளை கதைகளான நீலனின் போர், செம்மாஞ்சலூர் போர் ஆகிய போர் நூல்களை எழுதியதன் மூலமாக மட்டுமே. அப்பொழுது பேஸ்புக்கிலும் போனிலும் நிறைய முகம் தெரியாத நண்பர்கள் கூப்பிட்டு பாராட்டியது மிகவும் புதிய அனுபவமாக இருந்தது. எழுத்தலும் கல்லின் சுவையில் மனம் சிக்கிக்கொள்ள மென்மேலும் எழுத ஆவல் தோன்றியது. புத்தக வெளியில் இடது வலது பக்கங்களை இறகென அசைத்து பறக்கும் எழுத்து பறவையாக நான் உருவாகிய தருணம் அது. சரி, அதற்கடுத்து தொடர்ந்து எழுதலாம், குறிப்பா சரித்திர நாவல் தான் எழுதலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் யாரை பற்றி எழுதுறதுன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அரசர்கள் எண்ணற்றோர் உலகிற்கு வந்து சென்றிருந்தாலும் தான் வாழ்ந்ததன் அடையாளத்தை வரலாற்றில் விதைத்துச் சென்றவர்கள் மிகச்சிலரே. அதிலும் காலத்தின் கைகளால் மறைக்கப்பட்ட ஒருவரை பற்றி எழுத நினைத்தேன். அகம் புறமென சங்க காலத்தை வாழ்வியலை பிரித்தவர்கள் வீரத்தையும் கொடையையும் கொண்டு அரசர்களை அளந்திருக்காங்க. ஏன்னா கொடுப்பதால் ஏற்படும் மகிழ்வு வேறு எதிலும் ஏற்படாது என்ற காரணத்தினால் மட்டுமே. இந்த இரண்டிலும் தென்னகத்தையான சேர சோழ பாண்டியர்கள் மிகச்சிறந்தவர்கள். இதில் இந்திய திபகற்பத்தின் தென்பகுதியான சோழர்களுக்கு வேற எந்த மன்னர்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு உண்டு. வலுவான கப்பல் படையை கொண்டு கடல் கடந்து சென்று போரிட்டு தங்களது ஆட்சியையும் அதிகாரத்தையும் பல நாடுகளில் நிலைநாட்டியவர்கள் சோழர்கள். அவர்களில் முற்கால சோழர் கரிகாலனின் மேல் சிறு வயதிலிருந்தே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏனெனில் அரியணை ஏறி குறைந்த காலத்திலேயே ஒரு சிற்றரசாக இருந்த சோழத்தை பெரும் பேரரசாக மாற்றிய கோமானவர், தென் முனையிலிருந்து இமயமலை வரை அடிபணியை செய்த முதல் சோழர், கடல் போல் ஆர்ப்பரிக்கும் காவிரிக்கு கரை கண்டது மட்டுமில்லாமல் வெள்ளப்பெருக்கெடுக்கும் அதன் இயல்பிற்கு கரை துடைத்தவர். சரி, கரிகாலனை பற்றி எழுதலாம் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே அவருடைய வரலாற்றை தேடி படித்த இளமை பருவத்தை பற்றி பெரிதளவு ஒன்றும் தரவுகள் எதுவும் கிடைக்கவில்லை. டாக்டர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா, கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய குறிப்புகள், டாக்டர் நிரஞ்சனா தேவி எழுதிய கரிகால் சோழன் எனும் நூல் மற்றும் கல்வெட்டு பதிப்புகள், ஆராய்ச்சி நூல்கள், தமிழை உயிராக கொண்டு முகிலும் எண்ணற்ற வலைத்தளங்கள் என தேடலுக்கு உதவியாக இருந்தன. புறநாட்டுப்படை, பட்டிலப்பாளையம் ஆகிய நூல்களின் பாட்டுடைய தலைவன் கரிகாலன். அவை கரிகாலனின் வீரத்தையும் கொடையையும் மட்டுமே குறிப்பிடுகின்றன. மிக குறைவான தரவுகளே இருந்தாலும் அவை கரிகாலனை வானளவு போற்றுமையாக இருந்தன. புறநாட்டு பாடல் ஒன்று சொல்லுது, கடலில் தோன்றி ஒளி வீசிக் கொண்டு வானத்தில் உலகும் கதிரவனைப் போல இவன் பிறந்து தவள கற்றது முதலே தன் நாட்டை தன் தோளில் சுமக்க வேண்டியதாயிற்று, இப்படி சுமக்கும் குழந்தையாகவே இவன் வளர்க்கப்பட்டான் என கரிகாலனை கூறுகிறது. அவரது வீரத்தை பற்றி பேசுகையில், நிலத்தை ஆளும் விலங்கு ஆளி, அந்த ஆளியை நண்பன் என்று பாடல் குறிப்பிடுது. அந்த ஆளியோட பால் குடிக்கும் குட்டி முதன் முதலாக வேட்டைக்கு செல்லும் பொழுதே ஞரேல் என்று பாய்ந்து யானையை கொன்றொழிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுபோல கரிகாலன் வெண்ணி பறந்தலை என்னும் இடத்தில் நடந்த தனது முதல் போரில் இரு பெரும் வேந்தர்களை வென்றான் என்கிறது பாடல். பட்டினப்பாளையம் இவரை பற்றி போலும்போது, முழுவதும் இல்லையாகும்படி மலைகளை தோண்டுவான், கடலை மணலால் நிரப்புவான், வானத்தை விளை செய்வான், காற்றின் திசையை மாற்றுவான், எல்லோரும் கூறும்படி தான் எண்ணியதை செய்து முடிப்பான் என்று புகழ்மாலை கூட்டுகிறது. சில சமயங்களில் உண்மைகள் புனைவை விட மிகவும் விசித்திரமானவை. சோழ நாட்டின் அரசி பகைவரின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி சோழத்தை விட்டு விலகி சேர நாட்டில் தனது அண்ணனுடன் வாழ்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது.
ஆனால் முடிசூட்டிய சில மாதங்களில் வெண்ணி பறந்தலே நடந்த போரில் 13 ஆபீசர்களை கரிகால்களும் வென்றிருக்கிறார். எனில் அந்த அரசி உலகை மண்டியிட செய்யும் ஒரு போர் கடவுளை உருவாக்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. வெண்ணி பறந்தலைக்கு அப்புறம் அடுத்தது வாகை பறந்தலை, 9 சிற்றரசுகளை வென்றாரு. அதுக்கப்புறம் விராட நாடு, அருணாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரம் இமயமலை வரைக்கும் போயிருக்காரு. ஒரு சோழ வேங்கையின் உருவல் எதிரொலித்திருக்கிறது இமயமலை வரைக்கும். அது பிறகு திருப்பி வந்திருக்காரு. எனவே அந்த இளவேணி அந்த கேரக்டர் அவனோட அம்மா சோழத்தை விட்டு செல்லவில்லை, விலகி இருந்திருக்கிறார், மறைந்திருந்து வழி நடத்தி இருக்கிறார். தாயும் அந்த மாமனும் வளர்த்த வேங்கையின் வீரம் தான் வெண்ணி பறந்தலில் வெடித்திருக்கிறது. எனில் அந்த அரசியின் மதியுகம் மாமனின் வீரத்தை எப்படி வார்த்தைகளால் விவரிப்பது? திசைகள்தோறும் வாழெடுத்து நிற்க 13 நாடுகளை வீழ்த்திய வீரத்தை எப்படி வார்த்தைகளில் கொண்டு வருவது என்ற கேள்வி எழுந்தது. அதற்காக இந்த புத்தகத்தில் வந்து 3 காதல் இருக்கு. சமூக நிலை பற்றி இருக்கு, கொடை இருக்கு, வாழ்வியல் இருக்கு. இவையெல்லாம் எளிதாக எழுத முடிஞ்சாலும் அந்த போர் காட்சியை தத்ரூபமாக எடுத்துக் கொண்டு வர விரும்பினேன். அதுக்காக ஏகப்பட்ட போர் ஆயுதங்கள், போர் கருவிகள் ஆகியவற்றை பல நூல்களில் இருந்து சேகரித்தேன். கவிச்சுவையும் தமிழ்ச்சுவையும் கொஞ்சம் கம்பேரான இடத்துல எண்ணற்ற ஆயுதங்களை பற்றி கூறுகிறார் கம்பர். வீரத்தை உயிர்நாடியாக கொண்ட ஒரு சமூகம் இத்தனை ஆயுதங்களை வைத்திருந்ததில் சற்றும் வியப்பில்லை. அவற்றில் பாதிக்க மேற்பட்டவை எப்படி இருந்தது என்று தெரியாமல் மறைந்துவிட்டது. ஆயுதங்கள் எல்லாம் திரட்டியதுக்கு அப்புறம் போர் வியூகங்கள், அதற்காக பல போர் நூல்களை படிக்க வேண்டியிருந்தது. மகாபாரத போர் 18 நாள் நடந்தது. 2 தரப்பினரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 36 வகையான வியூகங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சாண்டிலியனோட யவனராணி, திரு இறையன்பு அவர்கள் எழுதிய போர் தொழில் பலகு, ஹாரி சைக்வாடம் என்பவர் எழுதிய ஆன்சியன் வார்ஃபேர், போர்க்கலையில் இன்று வரை உன்னதமாக புகழப்படும் சீனர் சன்சு அவர்கள் எழுதிய த ஆர்ட் ஆஃப் வார் போன்ற எண்ணற்ற தரப்புகளை சேகரித்தேன். மேலும் போர்ங்கிறது எப்பயுமே ஒரு ட்ரையான சப்ஜெக்ட், ஒரு பாலை எடுத்து போல. இந்த போர் சண்டைங்கிறது வந்து ஆண்களுக்கு பிடிக்காது, ஆனா படிப்பாங்க. பெண்களுக்கு சண்டை கூட பிடிக்கும், ஆனா படிக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் எல்லாருமே படிக்கிற மாதிரி ஒரு போர் சுவையை உருவாக்க நினைத்தேன். சாத்தியமே இல்லாத ஒன்றை சாத்தியமாக்கிய கரிகாலனின் உக்கிரத்தை சுவையாக கொண்டு வருவதற்கு எனக்கு தமிழ் துணை நின்றது. தகவல்கள் தேடி தமிழை தோண்டிய போது தமிழ் ஒரு தேன்கடல் என்று விளங்கியது. அது வரைக்கும் பாடல்கள்ல வந்து நுனிக்கருமை மட்டுமே சிறுவயதில் படித்திருந்தனால் முதன் முதலாக வந்து அடிக்கருமையும் அது வரைக்கும் சுவைக்க ஆரம்பிச்சேன். அதில் இருக்கும் ஓமைகள் இப்ப இருக்கும் பச்சிடையாளருக்கு நிகராக இருக்குது. புறநானூர்ல வந்து ஒரு புலவர் சொல்றாரு, எங்கள்கிட்ட ஒரு தலைவன் இருக்கிறான், ஒரு நாளில் 20 தேர்கள் செய்யக்கூடிய ஒரு தச்சன், 20 நாளில் ஒரு தேர் செஞ்சானா அது எந்த அளவு வலுவா இருக்கும், அந்த மாதிரி தலைவன் அவன் அப்படின்னு ஓமைகள் சொல்றாரு. தமிழால் சுனையின் குளிர்ச்சியையும் நெருப்பின் வெம்மையையும் வெளிப்படுத்த முடியுங்கிறத புரிஞ்சுது. நீர் முத்துக்களாய் இலையில் தவளவும் முடியும், ஆர்ப்பாட்டமாக பாயும் நீர் குளிர்ச்சியாக உருவெடுக்கவும் முடியும் என்பது புரிந்தது. அது மட்டும் இல்லாம அறிவியல் நுட்பத்தில் மேலை நாட்டினர் தான் நமது முன்னோடிகள் என்று நான் நினைத்திருந்த மாயை உடைந்தது. இந்த ஆட்டம்ங்கிற அணுவெல்லாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அணுவை பிளந்து ஏற்கடலை புகுத்தி குறுகத் திருத்த குரல் அப்படின்ட்டு அவ்வையார் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உலகம் 5 உலகங்களால் ஆனது என்று மேற்கத்திய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கருவடர் வானத்திசை என்ற துவங்கும் பரிபாடல் வானிலிருந்து காற்றும் காற்றிலிருந்து தீயும் தீயிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் தோன்றியது என்று குறிப்பிட்டுள்ளது. மேகம் கடல் நீரை பெற்று மலையா பொழியது வந்து அறிவியல். ஆனால் அதை ஏற்கனவே நிறைவுடன் முகந்தரா என்ற பரிபாடல் கூறியிருக்கு. குழந்தை பிறப்பில் ஏற்படும் பிரச்சனைகளை திருமூலரின் திருமந்திரம் சொல்லுது. பறக்கும் எந்திர பொறிகளை பற்றி புறநானூர் சொல்லுது. இது மட்டுமில்லாமல் அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி இவையுமே நம்மளுடைய புறநானூர் பாடல்கள் இருந்து கிடைக்குது. தங்ககால இலக்கியங்கள் நோயுற்றவர்கள் இசையை கேட்பதால் விரைவாக குணமடைவார்கள் அப்படின்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜ பாட்டெல்லாம் கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை போரில் காயமடைந்தவர்களுக்கு மாலை நேரத்தில் மாணவர்களை கொண்டு பள்ளியமைத்ததை இசைத்ததை நமது பல நூல்கள் குறிப்பிடுகின்றன. இவை அனைத்தையுமே இழந்திருக்கிறோம். இப்போது வானில் பறக்கும் பறவையாய் வளர்ந்த நாம் நிலத்தில் நடக்கும் பறவையை பார்த்து வியந்து அதன் பின்னால் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்தேன். தமிழனால் முடியாததும் தமிழால் முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. எனவே இந்நூல் கரிகாலனின் மேன்மையுடன் தமிழின் மேன்மையையும் எடுத்துக்காட்டுவதாக எழுத எண்ணினேன். ஒரு கதைங்கிறது எப்பயுமே மனசுல பதிகிறது வந்து ஒரு அலைவரிசை மாதிரி பதியும், உயர்ந்தும் தாழ்ந்தும் இருக்கும். நமக்கு பிடிச்ச பக்கங்கள் வந்து உயர்ந்து இருக்கும்,
இரண்டாவது மூன்றாவது முறை படிக்கும் போது திருப்பி அந்த சீன்ஸ் மட்டும் படிப்போம், சிலது தாழ்ந்து இருக்கும் கொஞ்சம் டல்லா இருக்கும் அதை பத்தி படிக்க மாட்டோம். ஆனா அந்த இந்த கரிகால நூல் எழுதும் போது ஒரு சமவெளிக்கு மேல் எழுதி இருக்கும் ஒரு மலைத்தொடர் போல இந்த நூல் இருக்கணும், இதில் சிகரங்கள் வரலாம் மறுபடியும் மலைகள் வரலாம், ஆனா ஒரு தொய்வான எந்த இடமும் இருக்கக்கூடாதுங்கிறனால கொஞ்சம் வந்து அதை ஸ்ட்ரிக்டா டைப் பண்ணி தான் கதையை வந்து உருவாக்கினேன். எந்த இடத்துல வந்து போர் அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற இதோட தான் கதையை உருவாக்குனது. இந்த நாவலை முடித்ததும் முதல் பாகத்தை வந்து சில பதிப்பகத்தாளர்களுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து முதல் பாகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, கடைசி பாகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லைங்க, இந்த மாதிரி மூணு பாகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பக்கங்கள் வரும் அப்படின்ட்டு அவங்களோட கேள்வியா இருந்தது. மினிமம் ஒரு 1000 பக்கங்களுக்கு அதிகமா வரும் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே ஒரு தயக்கம் ஏற்பட்டது. எப்படி ஒரு புது எழுத்தாளரை பற்றி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு எல்லாமே தயங்கினாங்க. அதற்கப்புறம் விஜய பதிப்பத்தில் நம்ம அண்ணாச்சியோட அவரோட வந்து இந்த நூலை கொடுத்தேன். அவர் வந்து படிச்சாரு, படிச்சு வந்து இந்நூலில் பெரிய அளவு பேசப்படும் நானே வெளியிடுகிறேன் என்று பாராட்டி இதுவரை கைப்பிடித்து அழைத்து வருகிறார். செல்வத்தின் திருமகளை பின்தொடரும் இவ்வுலகில் தமிழ் அன்னையை தொழுது வணங்கும் அண்ணாச்சிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த கோவையில் வெளியிடுதல் எனக்கு இருமடங்கு மகிழ்ச்சி. இந்நாவலை முழுதும் உள்வாங்கி பேசிய அனைவர்களுக்கும் எனது நன்றிகள். அழகிய ஓவியங்கள் வரைந்து புத்தகத்திற்கு உயிர் சேர்த்த ஓவியர்கள் திரு மணியம் செல்வம் மற்றும் ஷாம் சங்கர் இவ்விருவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாவலை எழுத துவங்கியது முதலே ஊக்கம் தந்து தூண்டிய திருமதி வித்யா கண்ணன், கடந்த 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி கரிகாலன் பிறந்துட்டானா, என்னாச்சு, வளர்ந்துருக்கிறானா, என்ன வயசு, எப்படி வரான்னு கேட்ட நண்பர் நல்லகிருஷ்ணன், என்னை விட என் எழுத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கும் நண்பர் திரு முத்துசாமி, புதிய நாவலை எழுத தூண்டிய நீலா ஆலங்குடி, வெளியீட்டிற்கு துணை நின்ற திருமதி அங்கையக்கண்ணி, அங்கையக்கண்ணி இல்லாம அந்த மதுரையும் கிடையாது, இந்த அங்கையக்கண்ணி இல்லாம இவரோட கரிகாலனும் கிடையாது, அவரால் தான் இது சாத்தியமாயிருக்கு, மற்றும் பாரியின் பாடல்கள் வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். கருவில் உருவானது முதல் கையில் எழுந்தது வரையில் கரிகாலனின் கதையை எழுதிய 2 ஆண்டும் மனம் அவனோடு ஒன்றி அவனாகவே மாறி நின்றது. விடுபட இன்னும் காலமாகும் என்று நினைக்கிறேன். கடைசியா ஐயா வச்சு இந்த சுசுக்கு என்னமோ சொன்னாங்க, தொலைவேணி இளவேணி சுவிட்சு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. உண்மைதான், இதை வந்து ஒரு வானத்தை தாங்கும் ஒரு ஆழமாய் இந்த கதையை வழிநடத்தி சென்றது முழுவதுமே வந்து இளவேணி தான். எனக்கு அந்த எண்ணம் முதலில் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் தான் கரிகாலனோட முழு விஷயம் இருப்போம். இதுக்கப்புறம் வந்து வாகை படங்களை அதை தொடர்ந்து எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சால் எழுதினால் அப்பொழுது வந்து இவர்களுடைய சப்போர்ட்டிங் கேரக்டர் இவர் ஆழத்தில் ஒரு பெரிய திருவுருவமாக உருவாக்கியதில் அவருடைய பங்கு அதிகமாக இருக்கும். அப்போ இதுவரைக்கும் 2 பாகங்களும் முழுவதும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பது இளவேணி மட்டுமே. விழாவை தொகுத்து வழங்கிய முனைவர் முசாரணி அவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உறவின் வேர்கள்.